ஹாய், வெல்கம் டு பிஎஸ் செலிபிரிட்டி சேனல். நான் தான் செலிபிரிட்டி பிரதீக்ஷா. எங்கள் ஃபேமிலியோட நாங்கள் ஸ்மால் அவுட்டிங் போயிட்டோம். அதான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட பிஎஸ் செலிபிரிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த அவுட்டிங் நிஜமாவே அட்வென்ச்சர் மாதிரி இருந்துச்சுங்க. ரொம்ப நான் கிழிச்சி வெளில விழுந்தது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க. நீங்கள் பாருங்களேன், நேச்சுரல் சீன்ஸ், மவுண்டெயின்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இதுதாங்க செஞ்சியில் இருக்கிற ராணி கோட்டை. இங்கே இருந்து பார்க்கறதுக்கு வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இதுதான் செஞ்சியில் இருக்கிற ராஜா கோட்டைங்க. ராணி கோட்டையும் ராஜா கோட்டையும் ஆப்போசிட் சைட்லேயே இருக்குங்க. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய மவுண்டன்ஸ் அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லைங்க, நாங்கள் போகிற வழி ஃபுல்லாக நிறைய மங்கி சிந்துச்சுங்க பாருங்களேன். நாங்கள் இப்போ ராணிக்கோட்டைக்கு ஃபஸ்ட்டு போக போகிறோம். இங்கே இறங்கினதும் எனக்கும் என் தம்பிக்கும் எக்ஸைட்மெண்ட்டே தாங்கலைங்க. என் தம்பியை பாருங்களேன், எவ்வளோ ஆர்வமாக குடு குடு குடுன்னு ஓடுறான் பாருங்களேன். அவனுக்கு வழி தெரியாமல் எப்படி சுற்றி சுற்றி பார்க்குறேன் பாருங்களேன். ஆக்சுவலாக நேராக அங்கே பார்த்துருக்கு பாருங்க, அந்த வழியாக தான் போகணும். இங்கே பாருங்களேன், அந்த மலை உச்சில தான் ராணிக்கோட்டை இருக்குது. இப்போ நாங்கள் அங்கே தான் போக போகிறோம். இப்போ நாங்கள் கரெக்டாக மலை அடி வரத்துல இருக்கிறோங்க. இங்கேயும் நிறைய மங்கி சேர்ந்துருந்துங்க பாருங்களேன். இப்போ நாங்கள் மலை ஏறத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ நம்ம ஏறுறதுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம பொறுமையாக ஏறணும். கொஞ்சம் தூரம் தாங்க நாங்கள் ஏறணும். ஆனால் இங்கேருந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா வியூ. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி போகலான்னு உட்காந்து உட்காந்து போனோங்க. எங்கேருந்து பார்த்தா ஆப்போசிட்ல தெரியுது பாருங்க, அதான் ராஜா கோட்டை. நாங்கள் மறுபடியும் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நேராக பார்த்தா ஒரு மனுப்பு தெரியுதுல்ல, அதில் தான் நாங்கள் உட்காந்து சாப்பிடலான்னு பிளான் பண்ணோம். அண்ணாங்க நடந்ததே வேறாங்க. அங்கே போய் நாங்கள் பேகு கீழே வச்சதும் எங்கள் பின்னாடி ஒரு பெரிய மங்கி வந்துச்சு. எங்கள் பேகில் இருக்கிற ஸ்நாக்ஸ் எடுத்து தூக்கிங்னு ஓடி போயிடுச்சுங்க. அங்கே உட்காந்து நாங்கள் சாப்பிடவே இல்லைங்க, நிறைய மங்கி வந்துடுச்சு. அதனால் நாங்கள் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம்.
மலை மலை ஏறது ஜாலியாகவும் அட்வென்ச்சராகவும் வந்துச்சுங்க. இங்க பாருங்க, நான் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக ஃபஸ்ட்டு நடந்து போயிட்டு இருக்கிறேன் பாருங்க. மேலே என்ன இருக்கு என்ன இருக்குன்னு ஆர்வமாக போய்கிட்டே இருந்தாங்க. நிலையில அந்த சீனை கொஞ்சம் உக்காந்தோங்க. அங்கே போய் உக்காந்ததும் மறுபடியும் ஒரு மங்கி வந்துடுச்சிங்க. அது எங்கள் பேக்கு பிடுங்கிட்டு போகலான்னு பார்த்துக்கிட்டே இருக்குதுங்க. அப்புறம் தான் என் டேடி குச்சி எடுத்து துரத்தினா தான் குரங்கு போகும்னு குச்சி எடுத்து துரத்தினதுங்க. அப்போ தான் குரங்கு போச்சு. நாங்கள் பாதி தூரம் போனதும் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா வியூ. நாங்கள் மலை மலை ஏறும் மாதிரி ஒரு விஷயத்தை கவனிச்சோங்க. அதாங்க நாங்கள் இப்போ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலை மலை இருக்கிற எல்லா ஓனருக்குமே தலை ரெட்கலராக இருந்துச்சு, உடம்பு பாடி ஃபுல்லாக பிளாக் கலராக தான் இருந்துச்சுங்க. அது மேலே போனதும் மறுபடியும் ஒரு மண்டபம் வந்துச்சுங்க. அங்கே உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப ஏற ஆரம்பித்தோங்க. நான் சொன்னல அந்த ஓனம் இதுதாங்க எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன். ஹே, ரீச் ஆயிட்டோம் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் ஸ்டெப்ஸ் இருக்குதுங்க. அங்கே ஒரு வழியாக நாங்கள் மேலே ஏறிட்டோங்க. வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஒரு பெரிய ரூம் வந்துச்சுங்க. அந்த ரூமுக்குள்ளே போனோடனே நாங்கள் பேசுறதெல்லாம் எக்கோ மாதிரி கேட்குதுங்க. எங்களோட எக்கோ கேட்கறதுக்கு எங்களுக்கே பயமாக இருந்ததுங்க. எவ்வளோ பெரிய ரூம் பாருங்களேன், மேலே எவ்வளோ பெரிய தலை இருக்குது பார்த்தீங்களா. அந்த வழியாக தாங்க நம்ம வெளில போகணும், வேற வழியே இல்லைங்க. நெக்ஸ்ட் இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. உள்ள என்ன இருக்குன்னு போய் பார்த்தா மறுபடியும் ஸ்டெப்ஸ் தாங்க இருக்கு.
வீட்டுக்கு வந்து முன்னாடி போய் பார்த்தா பெரிய பெரிய மண்டபம், பெரிய பெரிய கோவில் தான் சூப்பரா இருக்குதுங்க. அங்க இருக்கிற டோனல்ல பாருங்களேன், சிற்பங்கள் எவ்வளவு அழகா இருக்கு. மண்டபம் சுற்றி பார்த்தீங்கன்னா மசூதி மாதிரியான இடம், இன்னும் பெரிய பெரிய மண்டபம் தான் இருக்குதுங்க. இது தாண்டி போனா நிறைய தூண்கள் இருக்கிற மண்டபம், கோயில் தான் இவ்வளோ அழகா இருக்குதுங்க. இங்கிருந்து நம்ம கீழே பார்த்தா நம்ம சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாம் அழகாக தெரியுதுங்க. அப்பனா அந்த காலத்தில் ராணி கோட்டையிலே இருந்து நம்ம சுற்றி இருக்கிற இடம் எல்லாம் அழகாக பார்த்துருக்காங்கல்ல. இதுக்கு ரைட் சைட் போனால் மசூதி மாதிரியான இடம், மண்டபம் தான் இருக்குதுங்க. அது எங்களுக்கு பார்க்க டைம் இல்லை, லேட் ஆயிடுச்சு, அதனால் நாங்கள் கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏறது தாங்க லேட் ஆயிடுச்சு, இறங்கிறது நாங்கள் சீக்கிரமாக இறங்கிட்டோம். மேலே ஏறி இறங்கிறதுக்குள்ளே எங்களுக்கு 3 பாட்டில் தண்ணி காலி ஆயிடுச்சுங்க. நீங்கள் யாராவது போனோன்னா வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கிட்டு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டு போங்க. ஆனால் அங்கே குரங்கு இருக்கும், பார்த்து ஜாகிரதையாக வச்சுருக்கணும் நாம தான். ரொம்ப லேட்டாக போனதுனால ராசா கோட்டையை பார்க்க முடியல, நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க, நீங்களும் ஒரு நாள் போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.